ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே செயின்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. மேஷ ராசி 2021. ஸோ மேஷம், உங்கள் ராசி மேஷம் அல்லது உங்கள் லக்னம் வந்து மேஷமாக இருந்ததுன்னா 2021 பிளான் எப்படி பண்ணலாம், ப்ளஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏன் இந்த போர்டு வச்சுருக்கோன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒரு சார்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஒரு கான்செப்டுக்காக. ஸோ வி ஹாவ் அ ஹாரோஸ்கோப் சார்ட் நவ். 2021 ஃபஸ்ட் நம்ம கரியர் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்து 20 60 அப்படின்னு ஒரு பிளான் படிப்போம். சில பேர் 60+ அவங்க கூட தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் பிஸ்னஸ். இப்போது கரியர் என்ன பண்ணும், மேஷத்துக்கு கரியர் 2021 ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா, பண்ண முடியுமா பண்ண முடியாதா, எந்தெந்த மாதங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், எந்தெந்த மாதங்கள்லாம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு நம்ம வந்துடுவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இதுதான் மேஷம், இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ், இதுதான் மேஷ ராசின்னு சொல்கிறோம். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் 12 இது மேஷ ராசி. இங்கேருந்து நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இது வந்து உங்களுடைய 10th ஹவுஸ், 10th வீடு. இது உங்களுடைய கரியர் ஹவுஸ். ஸோ உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அந்த வருஷம்னா, இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இந்த இடத்துல யார் இருக்கா, யாருடைய ராசி இது, இது மகர வீடு. இந்த வீட்டில் சனி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட், சாட்டர்ன். ஸோ சாட்டர்ன் இந்த இடத்துல தான் ஹோல் இயர், அதாவது 2021 முழு வருஷமும் இந்த சாட்டர்ன் இங்கே தான் இருக்க போகுது. கரியர் பிளானட் வந்து சாட்டர்ன் கரியர் ஹவுஸ்லேயே இருந்ததுன்னா கரியர் வந்து நல்லா இருக்குமா, வேலை நல்லா இருக்குமா, திருப்தியாக இருக்குமானா, டெஃபினட்டாக எஸ்.
அப்போ வேலை விஷயத்தில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை வேலையில் நல்ல ஒரு லீடு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து க்ரோத் அடையணும், ப்ரொமோஷன் வேணும், கெயின் வேணும், க்ரோத் வேணும், சேஞ்ச் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இது மாதிரி என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலுமே சனி இந்த பத்தில் இருக்கிறதுனால இவர் ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட், ரொம்ப வேகமாகலாம் பண்ண மாட்டார், ஆனால் பலன் தருவாரா தரமாட்டாரா தருவார். ஸோ மேஷம்க்கு பத்தில் சனி இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட், கரியரில் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கும் ஒரு குட் டைம், இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பை நான் வந்து லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய நாலேஜை ஆஸ்ட்ராலஜி நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். ஏன்னா இனிமேல் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப் எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், கரியரில் நம்ம சனி இங்கே பார்த்தோம், இது மட்டும் போதுமா? கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து, அதாவது மார்ஸ், இந்த செவ்வாய் மார்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட் ஹவுஸில் இந்த இயர் பிகினிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு வீடுகள் வந்து 2021 ட்ராவல் பண்ணுது. இந்த 8 ஹவுசஸ் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இப்போ கரியரோட கம்பேர் பண்ணுவோம். உங்கள் மனநிலை இந்த 1, 2, 3, 4, 5 இது வரையில் இது ஃபேவர் தான். அப்போ 5 வீடுகள் இந்த அந்த 5 ஹவுசஸை செவ்வாய் கடந்து வரும்பொழுது இது வந்து உங்களுக்கு மனதில் ஃபேமிலி, ஃபேமிலி ஸ்டேட்டஸ், கரியர், கரியர் ஸ்டேட்டஸ், க்ரோத், ப்ரொமோஷன், உங்களுடைய லைஃப்பை பற்றின பிளான், இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக நல்ல மனநிலையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபேமிலி லைஃப் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சனி வந்து கரியருக்கு நல்லா இருக்குது, ப்ராஃபிட் இருக்குமா, நல்ல வந்து ஃபினான்ஷியல் கெயின் இருக்குமா, பணம் சம்பாதிக்க முடியுமா, சேர்த்து வைக்க முடியுமா, ஏதாவது சொத்து வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி பார்க்குறது? குரு பாருங்கள், இந்த மேஷம்க்கு ஜூபிட்டர், அதாவது குரு வந்து இதே 10வது வீட்டில் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைகிறார். 10வது வந்து குருவும் சனியும் நீச்ச பங்கம், நீச்சம்னா வீக், நீச்ச பங்கம்னா அந்த வீக்னஸ்லேருந்து பெட்டராக இருக்கும். சரி, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீங்கள் உங்கள் இடத்துல வந்து பலகீனமாக இருந்தாலும் கூட உங்கள் நண்பர் வீட்டில் போகும்பொழுது அவர் பலசாலியாக இருந்தால் அவருடைய பலம் உங்களை காப்பாற்றும், அந்த மாதிரி தான் அந்த நீச்ச பங்கம். இந்த குரு என்ன பண்ணோன்னா ஒரு அதிசாரமாக பாரும், அதாவது அட்வான்ஸ் டிரான்சிட். இந்த டிரான்சிட் எப்போ போகுதுன்னா ஏப்ரல், உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் 2021 குரு வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவார் ஜூபிட்டர். இது வந்து உங்கள் ராசிக்கு 11th ஹவுஸில் இருக்கும். இப்போ இன்னும் அது ஃபினான்ஷியல் கெயின் அதிகமாக கொடுக்குற இடம், இந்த இடத்துல குரு வரும்போது தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கெயின் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மறுபடியும் இந்த குரு என்ன பண்ணும், வக்கரம் அடைஞ்சு பின்னாடி வந்துடும், எப்போன்னா செப்டம்பரில் வந்துடும். செப்டம்பரில் வந்துட்டு மறுபடியும் நவம்பரில் டிரான்சிட் எடுக்கும். ஸோ குரு வந்து முதல்ல ஃபார்வேர்டில் போக போது மறுபடியும் பேக், மறுபடியும் அகெயின் ஃபார்வேர்டு, இந்த மாதிரி ஒரு ஒரு சுழற்சியில் இந்த குரு இருக்க போது இந்த இந்த வருஷம் உங்களுக்கு மேஷத்துக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து கரியரை பார்த்தோம், கிளியராக புரிஞ்சுது. ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா, கல்யாணம் நடக்குமா, கல்யாண முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்குமா? குரு 11 வரார் இல்லையா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 11 குரு வரும்பொழுது திருமண பேச்சுகள், திருமண முடிவுகள் சுபமாக நடக்கும், அதான் பலன். குடும்பத்துலேயும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். மறுபடியும் குரு என்ன பண்ணுறாருன்னா வக்ரம், அதாவது பின்னோக்கி வந்து நவம்பரில் ஃபார்வேர்டில் போகிறார். ஸோ நவம்பர் டிசம்பர் அகெயின் யூ ஹவ் சான்ஸ். இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக இருக்குமா, படிப்பெல்லாம் எப்படி நல்லபடியாக திட்டம் போடலாமா, எக்ஸலண்ட்டாக பலன் தருமா? குருவுடைய பார்வை வருஷத்துடைய பிகினிங்லேயே உங்களுக்கு வந்து 4வது வீட்டில் விழுது. இந்த 4ங்கிறது என்னென்னா உங்களுடைய எஜுகேஷன் ஃபீல்டு, நீங்கள் படிக்கிறதுக்குரான இடம் வந்து 4, ஒரு பேசிக் எஜுகேஷன், ஒரு டிகிரி வாங்குறீங்க, இந்த 4வது இடத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் குரு ஃபார்வேர்டில் போகிறார் இல்லையா ஏப்ரலில், இது வந்து 5th ஹவுஸை அந்த குரு பார்வையிடுவார். ஸோ குரு 5வது இடத்தை பார்த்தோன்னா உயர்கல்வி, இன்னொரு படி மேலே படிக்கணும், ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கணும், இது வந்து 5. 9 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்டி, டாக்டரேட், அதெல்லாம் 9. பட் அந்த இடத்துல குரு பார்வையில் இந்த 4, 5 குரு பார்வை இந்த வருஷம் விழுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆண்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சொத்து வாங்க முடியுமா, மேஷம், நான் வந்து வீடு வாங்குற பிளானில் இருக்கேன், நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? குருவுடைய பார்வை 4, 5 இருக்கிறது. செவ்வாய் வந்து உங்களுக்கு நகர்வு பாருங்கள், பிப்ரவரியில் இங்கே. ஸோ இந்த இடத்துல செவ்வாய் ரீச் பண்ணும்போது இந்த 2 ஹவுஸில் மார்ஸ் எப்போ ரீச் ஆகிறோம் அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டுன்னு அர்த்தம். மார்ஸ் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறது, அதாவது எக்ஸாக்டாக பார்த்தா பிப்ரவரி, இது வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல், அகெயின் இந்த இடத்துல வந்து ஜூனில் வந்து வந்துடுறார், ஜூன் அண்ட் ஜூலை. ஸோ ஜூன் ஜூலையில் உங்களுக்கு இந்த 2 இடத்துல செவ்வாய் இருக்கும், அப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம். குருவுடைய பார்வையும் எடுத்துக்கணும் செவ்வாய், இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான பலனாக இருக்குது. அடுத்தது ஹெல்த்தில், லாஸ்ட் இயர் எனக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனை இருந்தது, இப்போ இந்த முறை சரியாகுமா, குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பெட்டராக இருக்கா? ராகு கேது நம்ம பார்த்துக்கணும், ராகு 2nd ஹவுஸ்லேயும் கேது வந்து 8th ஹவுஸ்லேயும் இருக்குது. இந்த 2 & 8 ராகு கேது இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த ஆண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன் கவனமாக இருக்கிறது நல்லது? சனியுடைய பார்வை இருக்கு இல்லையா, இந்த சனியுடைய பார்வை 10வது பார்வையாக 7வது வீட்டில் விழுந்துடும். ஸோ செவ்வாய் ஏற்கனவே வந்து நோய்களுக்கு உண்டான ஒரு கிரகம். ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த வருடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது ஆரோக்கியத்தில். ஸோ வேறு என்ன பலன் நம்ம பார்க்க போகிறோம், சைல்டு பர்த், அதுக்கு குரு 11th இருக்குது, ஃபேவரான ஆண்டு.
மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இயர் 2021 கரியர், ஃபேமிலி, ஜாப், ஹெல்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், ப்ளஸ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய மூவ், உங்களுடைய அடுத்த ஒரு ஷிஃப்ட், அடுத்த ஒரு நகர்வு, அடுத்த ஒரு பிளான், எல்லாத்துக்குமே ஒரு திருப்திகரமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும், பட் குரு 11th ஹவுஸில் வரும்பொழுது அதுவும் நிவர்த்தி அடையும். அண்டு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஒரு ஸ்டார்ட்அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.